வாங்குற நேரம் வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாலு திறந்துவாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. கபால்னு திறந்துட்டீங்களா எல்லாரும்? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சில வன்மத்தோடு இருக்க வன்மங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், வன்மத்துடன் இருக்கும் அனைத்து நல்லுண்ணங்களுக்கும் நன்றி. இது எனக்கு வாயில் இது நுழைய மாட்டேங்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ் சேனல் நல்லா சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கவா? வன்மத்தோடு இருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. அது வீடியோ முடிக்கிறப்ப சொல்லணும். வன்மத்தோடு இருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் சொல்லியாச்சு ஒரு வழியாக. லெட்ஸ் கோ ஸ்டார்ட். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கேம் விளையாட போகிறது கிடையாது, ஒரு சில கருத்துக்களை நான் பதிவிக்கலான் இருக்கேன். இந்த இதில் அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறேன். பூமரமாக இருப்பான் போல அப்படின்னு நினச்சிடாதீங்க. சென்ட்ரல் பஸ் மாதிரி எவ்வளோ இது மென்னுனாலும் உங்களுக்கு வந்து சுவையை மட்டுமே கொடுப்பேன், எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ போடுங்க ப்ரோ. இப்போ சென்ட்ரல் பஸ் சாப்பிட்டோம்னா எப்படி துப்பணும்னு தோணும், அதே இன்னொரு ரெண்டு பூமர் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு, சென்ட்ரல் பஸ் வாங்கியிருக்கலாமோன்னு தோணும் பூமரில். அந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் இப்போ நான் டாபிக் உள்ளே வரேன். சப்போஸ் நீங்கள் இப்போ 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த மார்க் இருக்க வச்சு உங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படி இப்படின்னு வந்தீங்கன்னா இருக்கீங்கன்னா என்ன பண்ணோம்னா, டக்குன்னு ஒரு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்லேயோ எப்படியோ சேர்ந்து டிகிரி வேணாம் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு அப்ளிகேஷனை போட்டு ஹைட்டாக ஒரு சைடில் ஒரு இது பண்ணிவிட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு 4,000-5,000 அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் ஃபீஸும் கட்டினமானி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது வாங்கிக்கோங்க, டூ வீலர் பைக்கு பைக்கு வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் அவங்க அப்போ நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு நான் கேட்டுறாதீங்க. அதைக்காண்டி தான் நான் உங்களுக்கு வந்து இது பார்ட் டைம் ஜாப் போக சொல்கிறேன். பார்ட் டைம் போயிட்டீங்கன்னா ஒரு 2,000-3,000 அதெல்லாம் வந்து உங்களுக்கு கட்டுற மாதிரி வந்துடும். அதுலேயே அப்படியே நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா காலேஜ் முடிக்கிற சோக்கில் உங்களுக்கு பைக்கு அப்படியே சொந்தமாக இருந்துடும். உங்களுக்கு சொந்தமாயிரும் பைக்கு, உங்களுக்கு சொந்தமாயிரும். காலேஜ் முடிகிறப்போ சரி நம்மகிட்ட வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு ஒரு தைரியமும் இருக்கும். ஏன்னா என்கிட்ட வெஹிக்கிள் இருக்குது, அது வெஹிக்கிள் இல்லை, அதுக்காண்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வண்டிலாம் எவனும் வேலையும் தரமாட்டேன். ஏன்னா நீங்கள் இது பண்ணணும்னாலும் உங்களுக்கு வண்டி வேணும், நீங்கள் போகணுன்னாலும் வண்டி வேணும். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் எடுக்கிறானுங்க, ரொம்ப எடுக்கிறாங்க. அதுக்காண்டியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் எடுக்கிறனால வண்டி இருந்துச்சுனால தான் மார்க்கெட்டிங்கே போக முடியும். அது பண்ணிக்கலாம். ஒரு சில ஆள்லாம் உதவித்தொகை அது எதுனா கேட்பீங்க வாங்குவீங்க அதெல்லாம், அது பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். கேர்ள்ஸுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அவங்க வந்து சேஃப்டியாக ஒர்க்கு போகணும் அப்படி கொஞ்சம் கஷ்டம். அதுக்காண்டி அவங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க மார்க்கும் நல்லா எடுத்துருவாங்க, அதுக்காண்டி அவங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. பாய்ஸுக்கு அப்படி கிடையாது. டக்கு நாயகன் படம் மாதிரி அங்கே அப்படி கிடையாது. அந்த மாதிரி கமல் வாய்ஸ் வரல, அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா இவன் மார்க்கும் கம்மியாக எடுக்க மாட்டோம், சரி கூட எடுக்க மாட்டோம் வாய்ஸு. அதுக்காண்டி நாங்கள் போய் நின்றோம்னா என்ன தம்பி மார்க் எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கோம், மார்க்கெல்லாம் எப்படி தர்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவேர்னஸ் என்கிட்ட அதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது செலவு பண்ணி படத்து கிடத்துக்கு சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இன்னொரு இதுவும் அவனுக்கு மனசில் ஓடும். அது வண்டி தயங்க அதை தர கொஞ்சம் தயங்குவேன். இவன் என்ன பண்ணுவான், இன்னொன்று என்னதான் அந்த தய தயங்குவான். இன்னொன்று என்னதான், என்ன தம்பி நீங்கள் சின்ன வயசு இலை வட்டம் இலை வட்டம் கிளை வட்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் இது பண்ணிக்கிட்டே நீங்கள் இது பண்ணலாமே, வேலைக்கு போனால் கூட உங்களுக்கு காசு கிடைச்சோம், வேலைக்கு போயிட்டே கூட பண்ணலாம், சத்து இருக்குல்ல அப்போ பண்ணிப்பேன் அதெல்லாம் கேட்பேன். என்ன ஒரு ஆர்ட்ஸில் தானே படிக்கிறீங்க, அது நீங்கள் காசு கட்ட முடியாமல் தான் ஆர்ட்ஸை எடுத்துருப்பீங்க. இல்லை தம்பி ஆர்ட்ஸை தானே இது படிக்க போகிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ இது, நீங்கள் அசால்ட்டாக ஒரு 3 ரூபா வரும், இன்னும் 6 மாதம் ஒரு செமஸ்டருக்கு 4 ரூபா கட்ட மாட்டிங்களா, வேலைக்கு போனாலே உங்களுக்கு 6 மாதத்துக்கே 18,000 வரும், அப்படி இப்படி செலவு பண்ணிங்கனாலும் 14,000-15,000 கையில் நிற்கும், 13,000 நிற்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 5,000 கட்ட மாட்டிங்களா காலேஜ் ஃபீஸு, அப்படி இப்படி இல்லையா
அதெல்லாம் கேட்டுட்டு அவன்கிட்ட வாங்கணுமான்னு ஒரு இதுவே உங்களுக்கே வந்துடும். டா இவன்ட்டெல்லாம் இவ்வளோ வார்த்தை கேட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட காசு வாங்கணுமா அப்படின்னு. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணிடணுமா, ஸோ அதுக்காண்டி அவன்கிட்ட வந்து வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படியே விலகிட்டு வந்துட வேண்டியதான். நீங்கள் பாட்டு பாட்டு என்ஜாய் பார்த்துக்கிட்டு இது பண்ணாலும் பண்ணலாம், படிக்கனாலும் படிச்சுக்கலாம். முன்னெல்லாம் எனக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஆச்சு. அப்புறம் நானும் ஒரு ஒரு கட்டத்தில் அதெல்லாம் கேட்குறத அப்படியே விட்டுட்டு நானும் வேலைக்கு போய் ஃபீஸை கட்டிக்கிட்டேன். கட்டிக்கிட்டு தான் போயிருந்த மாதிரி. ஏன் ப்ரோ இந்த மாதிரி கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கீங்க, கேம் விளாடாமல் ஏதாச்சும் படிக்கலாமே அப்படின்னா, நான் சும்மா ஒரு 1/2 hour விளாடுவேன், அப்புறம் எனக்கு வேலை இருக்கும் வேலைக்கு போயிடுவேன். இதில் வந்து சும்மா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் விளாட்றதில் போடுவோம் அப்படின்ற ஒரு டைம் பாஸுக்கு போடுவேன். அதில் உங்கள் டைம் கொடுத்து நீங்கள் பார்க்கணும் பார்க்குறீங்க, பார்க்கனாலும் பார்க்கலாம் பார்க்காமலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ வீடியோ பார்க்குறோம், நீங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டுக்கெல்லாம் போயெல்லாம் வீடியோ பார்ப்பீங்க, அதே ஓட்டி ஓட்டி தான் பார்ப்பீங்க. நான் இவன் என்னடா கருத்து சொல்லிட போகிறேன், இவன் தான் ஓட்டி ஓட்டி பார்க்கணும், பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முக்கியமான கருத்துக்களை நாங்கள் பதிவு செஞ்சே ஆவேன். இந்த இடத்துல வன்மத்தோடு இருக்கிறனால பதிவு செஞ்சே ஆவேன். மற்றெல்லாம் சாப்பிட கூப்பிட்டானுங்க, சாப்பிட்ட கூப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு எங்கிட்ட வண்டி இருக்கு அதனால் கூப்பிட்டானுங்க. சரி வண்டி இருக்கு, வண்டி இல்லைன்னா இவன் போகமாட்டேன் போல அப்படின்னு நினச்சிட்டா போல, நான் பட்ட தனியாக போய் சாப்பிட்டான்ட்டேன். அதான் இன்றைக்கி எனக்கு என்னமோ வந்தது, வண்டி மட்டும்தான் எனக்கு நச நசன்னு இடிக்கிற மாதிரியே இருக்கு. முதல் வண்டி வாங்கி தொலைக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் ஒரு பிளான் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் வந்து வண்டி வாங்கிடலாம். முன்கூட்டியே ஒரு பிளானை தோளுத்து முடித்தோம்னா இந்த மாதிரி வண்டி தான் முக்கியமான பிளான். தோளுத்து முடிக்கிறப்பே முடித்த அப்புறமே அப்படியே பார்ட் டைம் ஜாப் போய் அப்படியே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் நீ பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர இதையும் பண்ண முடியாது. அவன் வைக்கிறேன் அரியறி, இவன் வைக்கிறேன் அரியன்னு சொல்லிட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் வச்சவன் அவன் பாட்டு போயிடுறான். என் சர்க்கிளில் நிறைய நடைப்பெறிகளை தான் இந்த இடத்துல ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய வேலை பார்க்குறான், மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கை போட்டு தோல் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசி பார்த்தான், அடி இந்த மாதிரி மாமா பொண்ணு இருந்துச்சுடா, மாமா வந்துடுறா, மாமா என்ன சொல்கிறாருன்னா என் பொண்ணையே கட்டிக்கோங்க மாப்பிள்ளை, கட்டிக்கிட்டுவங்க கட்டிக்கோங்க, நானே உங்களுக்கு ஒரு தொழில் வாங்கி கொடுத்துறேன், அம்மா கம்பெனிலே உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கி கொடுத்துட்றேன். அவங்க மாமா எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாப்புல. இது என்னது என்ன சொன்னோம், பீரோ வண்டி எல்லாமே வாங்கி கொடுத்துறாங்க. நான் அப்படி என்னடா அவ்வளோதானா, அப்போ நீ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அரிய வச்சுருப்போம், என்னடா அவ்வளோதானாண்ணா, அவ்வளோதான் அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அவன் கலாண்டு போயிட்டேன். நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க அந்த இடத்துல. நீங்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும், லைட்டாக படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. அடித்து இடித்து கொஞ்சம் லைட்டாக, அவனும் சும்மா தான் இருக்கேன், இவன் எங்கடா செட்டில் ஆக போகிறேன், மீன் மீன் பாவுக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த நாயே இவனே சும்மா இருக்கேன், நம்மதெல்லாம் பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவன் போயிடுவேன். நீங்கள் தான் சாமம் நிற்கிற மாதிரி இருக்கும். இவனும் இப்படி தான் நிற்கிறான் போலன்னு நினைப்பீங்க. நிற்கிறனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏற்பட்ட வன்மங்கள் துரோகங்கள் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கேட்போம், மாசாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா, லைவ் போட்டால் நல்லாயிருக்கும், லைவ் போட்டால் நல்லா கமெண்ட் பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைவ் பண்ணால் தான் எனக்கு செட்டப் சரியாக செட் ஆக மாட்டேங்குது, செட்டானால் கரெக்டாக இருக்கும். சாமங்கடா எம்எல்ஏ எங்கம்எல்ஏவா, ஆளாளுக்கு ஒவ்வொருத்தையும் ஊர் பக்கம் இருக்கிறேன். இதாங்க இந்த வன்மத்தை பற்றி தான் பேச வந்திருந்தேன். சரி ஓகே, இந்த கபாலத்தை திறந்து பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி எதுவும் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள். என்கிட்ட இன்ன வரைக்கும் நான் இவ்வளோ சொல்கிறேன், அவங்ககிட்ட பிளான் சொல்கிறேன், நான் என்கிட்ட இந்த பிளானும் கிடையாது. அதுவாக ரெடி ஆகும் பார்த்தா அதுவாக ரெடி ஆகாத நம்மள தான் ரெடி பண்ணிட்டு போகணும் போல். முன்கூட்டியே ரெடி பண்ணிக்கோங்க, எந்த பிளானாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் நிற்கிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்காதீங்க. ஒரு கட்டத்தில் நின்று நின்று தான் சும்மா தான் நிற்கிற மாதிரி இருக்குது.
இந்த மாதிரி. ஓகே கைஸ், இந்த இதுக்கு டாபிக் போடுறேன் நான், பிடிச்சிருந்தா பாருங்க. இதோட டாபிக் பேர் என்னன்னா அனுபவங்கள் அண்டு வன்மங்கள். ஓகே கைஸ் பாய், அப்புறம் பார்ப்போம். பாய், இவ்வளோதான் வாழ்க்கை.